பாராலிம்பிக் துப்பாக்கி சுடுதலில் இந்தியாவுக்கு தங்க பதக்கம் கிடைத்திருக்கிறது. மகளிருக்கான 10 மீட்டர் ஏர் ரைபிள் பிரிவில் அவனி லெகாரா இந்த தங்க பதக்கத்தை பெற்றிருக்கிறார். 249.6 புள்ளிகள் பெற்று உலக சாதனையை அவனி லெகாரா சமன் செய்திருக்கிறார். மிகவும் மகிழ்ச்சியான ஒரு முக்கிய செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். டோக்கியோவில் நடைபெற்று வரும் மாற்றுத்திறனாளிகளுக்கான பாரா ஒலிம்பிக் போட்டியில் மகளிர் பிரிவிற்கான 10 மீட்டர் ஏர் ரைபிள் பிரிவில் தங்கப்பதக்கத்தை வென்றிருக்கிறார் அவனி லெகாரா. ஏற்கனவே நேற்று மட்டுமே 3 பதக்கங்களை இந்தியா வென்றது. அதனைத் தொடர்ந்து இன்றும் ஒரு சிறப்பான தொடக்கம் இந்தியாவிற்கு கிடைத்திருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும். மகளிருக்கான 10 மீட்டர் ஏர் ரைபிள் பிரிவில் அவனி லெகாரா தங்கப்பதக்கத்தை வென்றிருக்கிறார். அது மட்டுமல்லாமல் 249.6 புள்ளிகள் பெற்று உலக சாதனையை அவர் சமன் செய்திருக்கிறார். டோக்கியோவில் நடைபெற்று வரும் பாரா ஒலிம்பிக் போட்டியில் தங்கப்பதக்கம் இந்தியாவிற்கு கிடைத்திருக்கிறது. இதோடு 4 பதக்கங்களை இந்தியா வென்றிருக்கிறது. விவரங்களை சிறப்பு செய்தியாளர் சடையாண்டியிடம் கேட்கலாம். சடையாண்டியின் தங்கப்பதக்கம் என்பது எவ்வளவு முக்கியமானது இந்தியாவிற்கு? நிச்சயமாக இதுவரை ஒரு வீராங்கனை ஒலிம்பிக் போட்டியில் தங்கப்பதக்கம் வென்றதில்லை என்ற ஒரு சோகமான வரலாற்றை திருத்தி எழுதியிருக்கார் லெகாரா. கிட்டத்தட்ட இந்தியாவிற்கு முதல் தங்கப்பதக்கம் கிடைத்திருக்கிறது பாராலிம்பிக் போட்டியில். நேற்று இந்தியா 3 பதக்கத்தை வாங்கியது. இன்று ஆரம்பத்திலேயே இந்தியா ஒரு தங்கத்தை முத்தமிட்டிருக்கிறது. இதுவரை இந்தியா பாரா ஒலிம்பிக் போட்டியில் 4 பதக்கத்தை கைப்பற்றி இருக்கிறது. கடந்த ரியோ ஒலிம்பிக் போட்டியிலும் 4 பதக்கத்தை வென்றிருந்தது இந்திய அணி. தற்பொழுது அந்த சாதனையை தற்பொழுது சமன் செய்திருக்கிறது. பாரா ஒலிம்பிக் போட்டியில் அதிகபட்சமாக இந்தியா வாங்கிய 4 பதக்கத்தை தற்பொழுது 7வது நாளிலேயே இந்தியா எட்டியிருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும். ஒட்டுமொத்தத்தில் இந்தியா இருக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு நாள் தான் இன்னைக்கு அமைந்திருக்கிறது. மகளிருக்கான 10 மீட்டர் ஏர் ரைபிள் பிரிவில் 249.6 புள்ளிகளை பெற்று உலக சாதனையை சமன் செய்தது மட்டுமல்லாமல் இந்தியாவுக்கான முதல் தங்கத்தையும் முத்தமிட்டிருக்கிறார். கிட்டத்தட்ட பாரா ஒலிம்பிக் போட்டியில் இந்தியா இம்முறை 54 வீரர்களை அனுப்பியிருக்கிறது. இதுதான் அதிகபட்சமான வீரர்களை அனுப்பியதாக பார்க்கப்படுகிறது. அவினா லெகாரா நிச்சயம் தங்கம் வெல்வார் என்று ஏற்கனவே எதிர்பார்க்கப்பட்டதுதான். எதிர்பார்ப்பை தற்பொழுது நிரூபித்திருக்கிறார், பூர்த்தி செய்திருக்கிறார். அத்துடன் உலக சாதனையையும் படைத்திருக்கிறார் என்பது ஒட்டுமொத்த இந்தியாவிற்கும் ஒரு பெருமைப்பட வேண்டிய ஒரு பார்க்கப்படுகிறது. கிட்டத்தட்ட 621 புள்ளிகளை பெற்று உலக சாதனையை நிகழ்த்தி இருக்கக்கூடிய அவினா லெகாரா குவிந்த வண்ணம் இருக்கிறது. நேற்று தேசிய விளையாட்டு தினத்தில் இந்தியா 2 வெள்ளி 1 வெண்கலம் வென்றிருந்தது. இன்று இந்த பதக்க நிறத்தை மாற்றி அமைத்திருக்கிறார் அபிநயா. சடையாண்டி, இன்னும் எத்தனை நாட்கள் இந்த பாரா ஒலிம்பிக் போட்டிகள் நடைபெற இருக்கின்றன? இந்திய வீரர்கள் எவ்வளவு பேர் பங்கேற்க இருக்கிறார்கள்? இதில் பதக்க நம்பிக்கை என்றால் யார் யாரெல்லாம் சொல்லலாம்? கண்டிப்பா இந்தியாவிற்கு நிறைய பதக்கத்திற்கான போட்டிகள் அரங்கேற இருக்கிறது. மொத்தம் 2 வாரங்கள் பாரா ஒலிம்பிக் போட்டி நடைபெற்று கொண்டிருக்கிறது. தற்போது இந்த 4வது நாள் போட்டிகள் களைகட்டி வருகின்றன. இன்றைய 10 மீட்டர் ஏர் ரைபிள் பிரிவில் அவினா தங்கம் வென்றிருக்கிறார். இதே போல் பிரிவில் இந்தியாவிற்கான பதக்க நம்பிக்கை தேவேந்திர ஜெயா இன்றைய போட்டியில் கலந்துரங்கு பார்த்திருக்கிறார். 2017 ரியோ ஒலிம்பிக் போட்டியில் தேவேந்திரா தங்கப்பதக்கம் வென்றிருந்தார். ஏற்கனவே 2 தங்கத்தை பாரா ஒலிம்பிக் போட்டியில் தேவேந்திரா ஜெஜாரியா வென்றிருக்கிறார். எனவே இம்முறையும் தங்கம் வெல்வார் என்று ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு கொண்டிருக்கிறது. அவரும் போட்டியில் பங்கேற்றுக் கொண்டிருக்கிறார். அந்த போட்டியானது தற்பொழுது நடைபெற்று வருகிறது. இதனைத் தொடர்ந்து 1:45 நடைபெற இருக்கக்கூடிய போட்டியில வந்து 10 மீட்டர் யார் துப்பிச்சுடும் போட்டி நடைபெற இருக்கிறது. இது 6 வருஷமான போட்டி. அந்த போட்டியிலும் இந்திய வீரர்கள் பங்கேற்கிறார்கள். அதே போல் ஜாவலின்
கேட்டகரியிலையும் இன்றைய பதக்க நம்பிக்கைக்கான போட்டி இருக்கிறது. எனவே இன்று மட்டும் 5 பதக்க போட்டிகள் நடைபெறுகிறது. முதல் பதக்கம் தங்கப்பதக்கமாக இன்று கிடைத்திருக்கிறது. இன்றும் இந்தியாவிற்கு கிடைக்கும், நிச்சயம் கிடைக்கும் என ஒட்டுமொத்த இந்தியாவை எதிர்நோக்கி இருக்கிறது. ஏனென்றால் தேவேந்திரா ஏற்கனவே 2 தங்கப்பதக்கம் வென்றிருக்கிறார். இன்றைய போட்டியில் தங்கம் வென்றால் ஹாட்ரிக் தங்கம். இதுவரை இந்திய வீராங்கனைகள் எவருமே இந்த சாதனையை படைத்ததில்லை. பேரா ஒலிம்பிக் போட்டி, ஒலிம்பிக் போட்டி என 2 போட்டிகளிலும் யாரும் ஹாட்ரிக் தங்கம் வென்றதில்லை. 2 தங்கம் இதுவரை வென்றதில்லை. எனவே இவர்தான் 2 தங்கம் வென்று ஒரு சாதனையை நிகழ்த்தியிருக்கிறார். அந்த சாதனையையும் முன்னடித்து 3 தங்கம் வெளிவாரியாக எதிர்பார்ப்பு நிலைத்திருக்கிறது. இம்முறை பாரா ஒலிம்பிக் போட்டியில் இந்தியா 86 வீரர்களை அனுப்பியிருக்கிறது. ஒட்டுமொத்தமாக 162 நாடுகள் பாரா ஒலிம்பிக் போட்டியில் பங்கேற்றிருக்கிறார்கள். அதிக வீரர் வீராங்கனைகளை அனுப்பிய நாடுகளின் பட்டியலில் இந்தியா 24 நாடு எடுத்திருக்கிறது. 162 நாடுகளில் 24 இடத்தில் இந்தியா இருக்கிறது. எனவே இம்முறை கடந்த ஆண்டை காட்டிலும் இந்த ஆண்டு 3 வீரர்களை இந்தியா அனுப்பியிருக்கிறது. ரியோ ஒலிம்பிக் போட்டியில் 19 வீரர்களை தான் இந்தியா அனுப்பி இருந்தது. ரியோ பாரா ஒலிம்பிக் போட்டியில் தற்பொழுது டோக்கியோ பாரா ஒலிம்பிக் போட்டியில் 54 வீரர்கள். கடந்த ரியோ பாரா ஒலிம்பிக் போட்டியில் 4 பதக்கம். இம்முறை 4 பதக்கத்தை நாம் வென்றுவிட்டோம். இனி மாரியப்பன் தங்கவேலு இருக்கிறார், தேவேந்திர ஜஜாரியா இருக்கிறார், குண்டு எறிதல் போட்டியில் தீபக் மாலிக் இருக்கிறார். எனவே நிறைய பதக்கம் இம்முறை கிடைக்கும். பதக்க வேட்டையில் இந்திய வீராங்கனைகள் சாதிப்பார்கள். இம்முறை புதிய சரித்திரத்தையும் பாரா ஒலிம்பிக் போட்டியில் நமது இந்திய வீரர்கள் படைக்க காத்திருக்கிறார்கள். அபினயா, டோக்கியோ பாரா ஒலிம்பிக் போட்டியில் இந்தியாவினுடைய அந்த பதக்க பட்டியல் என்பது நீளும் என நம்புவோம். உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி சடையாண்டி.